மண்ணின் மக்களை உளவியல் ரீதியாக பல மாற்றங்கள் செய்ய வேண்டியுள்ளது என்றும், கலை வடிவிலேயே மக்களை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் அதனை செய்து வருவதாகவும் இயக்குநர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். நெல்லையில் ரசிகர்களுடன் திரையரங்கில் வாழை படத்தை பார்த்த பின்பு செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். இப்போ வாழையெல்லாம் வந்து நேரடி தொடர்புகள்லாம் அந்த படத்தை பண்ண முடியாது. பரிகாரம் பெரும்பாலும் வந்து நேரடி தொடர்புகள்லாம் பண்ண முடியாது. ஏன்னா பரிகாரம் இன்னைக்கு ரீமேக் பண்ண முடியல யாராலையும். அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா எனக்கும் அந்த கதைக்கும் நேரடி தொடர்பு இருந்துச்சு. ஓகேங்களா? ஒரு கலை, நம்ம ஊருக்கு ரொம்ப கலை முக்கியம் நினைக்கிறேன் நான். நம்ம ஊரோட தன்மை உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியோட தன்மை தெரியும். இதை மக்களுக்குள்ள ரொம்ப ஆழமா நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியிருக்கு. உளவியலாவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. அது ஆர்ட் ஃபார்மால தான் முடியும் அப்படின்னு நான் உறுதியா நம்புவேன். அதனால தான் நான் வந்து இங்கிருந்து நான் சென்னைக்கு ஓடி போனதே காரணம் அதுக்காக தான் ஓடி போனது. அதனால அந்த ஆர்ட் ஃபார்மை திருப்பி கொண்டு இவங்க கொடுக்கறதுலையும், அதை அவங்க சந்தோஷமா செய்யறதுலையும், அதுல வந்து அவங்க சந்தோஷமா தன்னை மாத்திக்கிறதுலையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் என் கண் கூட பாக்குறேன், என் மண் சார்ந்த மக்கள் இவ்வளவு திறமையை வெளிப்படுத்துவாங்க, இவ்வளவு அழகா நடிப்பாங்கன்னு சென்னையில உள்ள எல்லா இயக்குநர்களும் நடிகர்களும் பேசும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு கலைக்கு இவ்வளவு நெருக்கமாக கூடிய மனிதர்களை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க வேண்டியது என்னோட கடமை.